நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர் இந்தியா தமிழ்நாடு ரெக்ரூட்மெண்ட் ஜாப் 2023 வந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது விமானத்துறையிலேருந்து தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புங்க. எக்ஸாமினேஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க, எக்ஸாம்பிளேஷன் கிடையாது சொல்லியிருக்காங்க. டேரெக்டாக இந்த வேலைவாய்ப்பு வந்து இன்டர்வியூலாம் செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின் டீட்டெயிலை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது ஏர் இந்தியாவிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு மாபெரும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க, அதாவது மத்திய அரசு வேலைவாய்ப்புங்க. வேரியஸ் டைப்பான போஸ்ட் அண்ட் வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இந்த வேலைவாய்ப்பு வேகன்சி இருக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்லி வந்து பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வால்கன் இன்டர்வியூ, அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலம் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆட்கள் வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புனா போஸ்ட் நேம் என்ன, வேகன்சி எவ்வளோ, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ண டேட் எப்போ, நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த வேலைவாய்ப்பு போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா கேபின் கிரேவ் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபீமேல் ஒன்லி மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் வேகன்சிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18-27 வயசுக்குள்ள இருக்குங்க யார் மேலே இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 25,000+ கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்ராக்சிமேட்லி பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. இந்த வேலைவாய்ப்பின செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டேரக்ட் இன்டர்வியூ மூலம் மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் அவங்க வந்து டேரெக்டாக வந்து செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பின இன்டர்வியூக்கான, அதாவது டேரக்ட் இன்டர்வியூக்கான டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10/3/2023 மார்ச் மாதம் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து டைரக்டர் இருந்து வந்து நடத்தப்படணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான இன்டர்வியூ வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் இன்டர்வியூக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வென்யூ டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அந்த ஜெராக்ஸ் காப்பி, அதாவது உங்களோட மார்க்ஷீட் டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஒரிஜினல் வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கே வந்து இந்த வேலைவாய்ப்பு இன்டர்வியூ நடக்கிறப்பதாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 142 பார்க்கு பிளாசா சென்னை, ஒய்எம்ஆர் ராஜீவ் காந்தி சாலை, துறைப்பாக்கம், சென்னை 696. அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் மார்னிங், அதாவது இன்டர்வியூக்கான டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:30 AM தொடங்கி 12:30 AM வரைக்கும் இந்த வேலைவாய்ப்பின இன்டர்வியூ வந்து நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்க் வந்து அணிந்திருந்து அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் செல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு தான் டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை கிளிக் பண்ணி இந்த வேலைவாய்ப்புன்னு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.